ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பாங்க தட்டி விடுறீங்க. அண்ட் நம்ம சேனல்ல பைக் ரிவ்யூஸ் அண்ட் டிராவல் ரிலேட்டடான வீடியோஸ் போடுவோம். அண்ட் இந்த வீடியோக்கு அடுத்து வரப்போ வீடியோ எல்லாமே டிராவல் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாங்க, அது டிராவல் வீடியோஸ்க்கு நான் கேரண்டி. அண்ட் இன்னைக்கு வந்து வண்டி பார்க்க வந்திருக்கேன்னா NS160 அண்ட் NS200. இது ரெண்டுமே BS4, ஆனா நம்ம வந்து BS6 பத்தி பேச வந்திருக்கோம். BS6 வந்து NS160 அண்ட் NS200 ரெண்டுமே நான் ரைடர் ரிவ்யூ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க மேல நீ இங்க ஐ கார்டு கொடுப்பேன், இங்க இல்லைன்னா இங்க வரும் ஐ கார்டு கொடுப்பேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இது வந்து சும்மா பேக்ரவுண்டுக்காக நிக்க வச்சிருக்கேங்க. இந்த வண்டி, இந்த ரெண்டு வண்டியை பத்தி நான் கண்டிப்பா பேச போறது கிடையாது, BS6 பத்தி பேச போறேன். நான் சும்மா NS160 அண்ட் NS200 பத்தி பேசங்காட்டி நிறுத்தி வச்சிருக்கேன். ஸோ பேசிடலாங்க. அண்ட் NS200 ஃபர்ஸ்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பல்சரில் NS பிராண்டில் வந்தது ஃபஸ்ட்டு NS200. எஸ், NS200 வந்த புதுசில் வந்து டியூக்கே தூக்கி சாப்பிட்ருங்க டாப் எண்ணில். அதாவது இனிஷியல்லையும் மிட்ரேஞ்சிலையும் டியூக் வந்து இதை கண்டிப்பாக அடிச்சிடும். அண்ட் டாப் எண்ணில் வந்து இது வந்து 140+ போகுங்க. இந்த வண்டி பர்டிகுலர் 145 ஓட்டிக்கிறேன். பட் BS6 வந்து அன்னைக்கு நான் வந்து ரிவ்யூ பண்ணல மீட்டர் உள்ள. ஸோ அதனால் டாப் அண்ட் எவ்வளோ போகணும்னு தெரியல. நான் மெக்கானிக்கை விசாரித்த வரைக்கும் டாப் அண்ட் அந்தளவுக்கு போகலின்னு சொல்கிறாங்க. பட் நான் அன்னைக்கு ஓட்டினப்போ எனக்கு அந்த மாதிரி தெரியலீங்க, வண்டி வந்து பயங்கரமாக போச்சு. இந்த வண்டி ஓட்டின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக இன்னொரு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு டாப் அண்ட் செக் பண்ணி சொல்கிறேன். அண்டு இதில் வந்து என்ன இப்போ மேஜராக பார்க்க போகிறேன்னா, யார் யாருக்கு எந்தெந்த வண்டி சூட் ஆகும். சில பேர் NS160 எடுக்கலான் இருப்பீங்க, சில பேர் NS200 எடுக்கலான் இருப்பீங்க, ரெண்டுமே NS தானா எது எடுக்கலான்னு சொல்லிட்டு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள், நீங்கள் எந்த வண்டி சூஸ் பண்ணலான்னு கிளாரிஃபை பண்ணிக்கலாங்க. அண்ட் எஸ் இந்த வண்டி வந்து இந்த வண்டியில் வந்து என்னன்னா ஃபுல்லாமே இதில் வந்து ரெண்டு காமனாக இருக்கிறது என்னன்னா ஹாலஜன் ஹெட்லைட், ஹாலஜன் இண்டிகேட்டர், எல்இடி டெயில் லைட் எல்லாமே காமன். அண்டு உள்ளே வர்ற பல்பு மட்டும் டிஃபர் ஆகுங்க. இது வந்து அதை விட பவர் அதிகமான பல்பு. ஸோ இதில் பவர் அதிகமாகும். அண்டு இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா டயர் சைஸ், டிஸ்க் சைஸ் அண்டு இதில் வர பல்பு அது மட்டும்தான் டிஃபர் ஆகும். மற்றபடி இந்த வண்டியில் என்ன இருக்குதோ சேம் எல்லாமே இந்த வண்டியில் இருக்குங்க, டிஃப்ரென்ஸே இல்லை. சுவிட்ச் கியர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான். அண்டு இப்போ NS160 ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், NS160 வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா 5-speed கியர், இது வந்து 6-speed கியர் 200. அண்ட் 5-speed கியரில் நீங்கள் வந்து டெய்லி கம்யூனிட்டிங்கு போகணும். அண்டு மைலேஜ் வந்து ஒரு 40-45 கிடைக்கணும். நான் அதிகமாகலாம் லாங் ரைட் போக மாட்டேன், எப்போ வச்சு அக்கேஷனில் தான் லாங் ரைடு போவேன். ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மைலேஜ் வந்து ஒரு பெரிய கன்செப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வண்டி தாராளமாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த வண்டி வந்து லிக்விட் கூல் கிடையாது, ஆயில் கூல்டு. ஸோ அந்த மாதிரி போகிறவங்களுக்கு, நீங்கள் அந்த மாதிரி அக்கேஷனலாக டூரிங் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக இன்ஜின் ஹீட் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த வண்டியே நீங்கள் எடுத்துடலாங்க. பட் நான் வந்து வண்டி எடுக்கிறதே நான் டூரிங்க்கு தான் எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு தாராளமாக நான் இந்த NS200 சூஸ் பண்ணுவேன். ஏன்னா வண்டியில் வந்து 6-speed கியர் அண்டு பவர் வந்து இதில் வந்து 24.5 PS பவர், இதில் வந்து 17.2 PS பவர் அண்டு 14.6 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதில் வந்து ஹைவேல க்ரூஸ் பண்ணுறக்கு சூப்பராக இருக்குங்க இந்த வண்டி NS200. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா 6-speed கியர், நீங்கள் ஹைவேலையெல்லாம் போகல கண்டிப்பாக 100-110 க்ரூஸ் பண்ணலான்னு நினைப்பீங்க. பட் இந்த வண்டியோட க்ரூசிங் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 82-90. ஸோ 82 என்னோட வண்டிங்க இது இப்போ NS160 BS6லையும் சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான், பெருசாகலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ நான் இந்த வண்டி வச்சே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்னா இந்த வண்டியில் தான் இப்போ நான் டூரிங் பூரா பண்ணிகிட்ருக்கிறேன். நான் இது ஆக்சுவலாக நான் டூரிங் எடுத்த வண்டி கிடையாது, நான் எடுத்த பர்பஸ் வேறு, இப்போ பண்ணிகிட்ருக்கிற பர்பஸ் வேறு. நம்ம யூடியூப் சேனல் வச்சுங்காட்டி டூரிங் போயிட்டுருக்கிறோம், கூடி சீக்கிரம் கண்டிப்பாக வண்டி மாற்றிடுவேன் டூரிங் பண்ணுறதுக்கு வேறு வண்டி. ஸோ இந்த வண்டி எதுக்குன்னா ஹைவேல 82-90 தாராளமாக க்ரூஸ் பண்ணாங்க. அண்டு 100 kilometers ஒன்ஸ் கண்டிப்பாக 20-25 minutes பிரேக் விட்டிங்கன்னா இன்ஜின் கூல் ஆகும், ஆயில் கூல் செட்டப். ஸோ அதனால் திடீர்னு எனக்கு இதில் வர என்ன பிரச்சனைனா, திடீர்னு நான் ஒரு 80-90 போயிட்டு இருக்கீழே ஒரு 100-110 க்ரூஸ் பண்ண ஆசைப்படுவேன். பட் அப்படி க்ரூஸ் பண்ண ஆசைப்படையில இந்த வண்டினால் அந்த அளவுக்கு போக முடியாதுங்க. போகும், 120 வரைக்கும் டாப் ஸ்பீட் போகும் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் 110 க்ரூஸ் பண்ணிங்கன்னா வண்டியோட இன்ஜின் அமௌண்ட் தான், ஒரு மாதம் அப்படியே 110-100 க்ரூஸ் பண்ணி ஓட்டினீங்க வைங்க, கண்டிப்பாக இன்ஜின் ப்ராப்ளம் வரும். ஏன்னா இதில் வந்து ஆயில் கூல் செட்டப், 5-speed கியர், பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் கம்மி. ஸோ வண்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகுங்க. 95 போனீங்கன்னாவே நல்லா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகும். பட் இது அப்படி இல்லைங்க, 80 போனீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. 80 வந்து ஒரு ஸ்பீடே கிடையாது. அண்ட் 110 கரெக்டாக க்ரூஸ் ஆகும். அண்ட் அதுக்கு மேலே போனால் இந்த வண்டியுமே ஸ்ட்ரெஸ் ஆகும். 110+ போனீங்கன்னா
கண்டிப்பா இந்த வண்டியோட இன்ஜினுமே ஸ்ட்ரெஸ் ஆகும். அண்ட் வண்டியோட ஃப்ரேம் செட்டப் பாத்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே ஒரே ஃப்ரேம் தான், பெரிமீட்டர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து சிட்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்குங்க. சீரீஸா இனிஷியல் பஞ்ச் வந்து இந்த வண்டியிலையும் இந்த வண்டியில ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன்னா டார்க் வந்து 18.5 PS, இதுல வந்து 14.6 PS, இதுல வந்து பெரிமீட்டர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் வந்து 156 kg தான் அரௌண்ட் வருது. இது வந்து 156 kg வரும், இது வந்து 152 kg வருங்க. ஒரு 4 kgs டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே கட் பண்ணி ஓட்டுறக்கலாம் வண்டி 160 உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க. ஏன்னா சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணிலாம் மைலேஜ் வந்து ஒரு பெரிய கன்செப்ஷனாக இருக்கும். ஸோ சிட்டிக்குள்ளே வந்து கண்டிப்பாக 6 speed நீங்கள் போக மாட்டேங்க, ஏன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்க இடத்துல. ஸோ அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனுக்கு அதிகமாக சிட்டிக்குள்ளே தான் ஹேண்டில் பண்ணுவேன் வண்டியை. ஸோ அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன் இந்த வண்டி நான் தாராளமாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா சிட்டிக்குள்ளே இதோட பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்குங்க. சின்ன சின்ன கட்ஸ் எல்லாமே நல்லா ஈஸியாக கட் பண்ணி போகலாம். மைலேஜும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக டிராப் ஆகும். சிட்டிக்குள்ளே ஓட்டையில் எவ்வளோதான் ட்ராப் ஆனாலும் ஒரு 39 கிடச்சிருங்க கண்டிப்பாக. எவ்வளோதான் கியர் கட் பண்ணி கிளச் யூஸ் பண்ணி ஓட்டினாலும் ஒரு 39 கிடச்சிரும். பட் இந்த வண்டி அப்படி இல்லை, சிட்டிகள் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் வந்து 30 வந்துருங்க கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் 6th gear போட மாட்டீங்க, 5th gear போட மாட்டீங்க, 4th gear 3rd gear தான் ஓட்டுவீங்க சிட்டிக்குள்ளே ஓட்டினீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஓட்டுற பட்சத்துக்கு வண்டியோட மைலேஜ் கண்டிப்பாக அடிவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த வண்டி நீங்கள் போனாங்க. ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்கிறேன்னா அதிகமாக லாங் ரைடு போக மாட்டேன், அக்கேஷனலாக தான் லாங் ரைடு போவேன். அதிகமாக வந்து எனக்கு மைலேஜ் வந்து ஒரு பெரிய கன்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறவங்க அண்டு அதே சமயம் ஃபன்னு என்ஜாய் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாங்க. பட் எனக்கு ஃபன்னும் வேணும், மைலேஜ் பற்றிலாம் ஒன்றும் பெருசாக கவலை இல்லை. ஒரு 30-35 ரேஞ்ச் கிடச்சா போதும். பவர் பவரும் நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக வேணும், எக்ஸ்ட்ராடினரி டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த வண்டி நான் சூஸ் பண்ணுவேன். ரெண்டு வண்டியுமே கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி நான் ரைட் ரிவ்யூலேயே சொல்லியிருப்பேன். ஸோ கிளிப் ஆன் கொடுத்துருக்கங்காட்டி கட் பண்ணுறதுல ஒரு மேட்டரே கிடையாதுங்க, சின்ன கட்டில் வெளுத்து எடுக்கலாம். அண்டு டயர் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து 100x80, இதில் வந்து 90x80, ரியரில் வந்து 120x70, இதில் வந்து 130x70ங்க. ஸோ இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு 10 size எல்லாமே இதில் ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு 10 size இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, பேக்கில் ஒரு 10 size இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் இந்த வண்டியில் இப்போ கஸ்டமர் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து சேம் 90x80 போட்டு பின்னாடி வந்து 130x70, அதாவது 200 சைஸ் டயர் நான் வந்து அந்த 17-inch ரிம்மில் போட்டிருக்கேன். ஸோ அது போட்டிருக்கங்காட்டி கார்னரிங் கிரிப் இப்போ அட்டாஸாக இருக்குது. நான் இந்த வண்டியோட தனியாக ஓனர்ஷிப் ரிவ்யூ நான் தனியாக போடுறேன். ஏன்னா இந்த வண்டி வந்து நான் வந்து 13,500 kilometers செகண்ட் ஹேண்ட் வண்டிங்க, இது வந்து செகண்ட் ஹேண்டில் எடுத்தது. 13,500 kilometerல எடுத்தேன் இந்த வண்டியை, இப்போ வந்து 22,500 kilometers ஓட்டிட்டுங்க. அப்போ ஏறக்குறைய பார்த்தா 9,000 kilometers ஓட்டிட்டேன் அந்த வண்டியை. ஸோ அதனால் அந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ உங்களுக்கு கூடி சீக்கிரம் போடுவேன். ஸோ அண்ட் மிரர்ஸ் எல்லாமே சேமுங்க. ஸோ இப்போ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யார் யார் எந்தெந்த வண்டி எடுக்கலான்னு. ஸோ அதுவும் இல்லாமல் இதோட ஃபோக் சைஸ் வந்து ஃப்ரண்ட் ஃபோக் டெலஸ்கோபிக் ஃபோக் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் டெலஸ்கோபிக் ஃபோக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃபோக் சைஸ் வந்து அதை விடவே கொஞ்சம் நல்லா தின்னான ஃபோக்ஸுங்க. இது வந்து ரொம்ப சின்ன, நான் எப்படி ரொம்ப சின்னது நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா பல்சர் 150 விடவே இதில் சின்ன ஃபோக் கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பிரச்சனைனா கார்னரிங்கில் இதில் வந்து சின்ன ஃபோக் சின்ன டயர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கார்னரிங்கில் கொஞ்சம் ஃப்ரண்ட் டயர் வந்து நான் பின்னாடி 130 section போட்டிருக்கேன், அது வந்து நல்லாவே கிரிப் ஆஃபர் பண்ணுது, நல்லா கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணுது. பட் ஃப்ரண்ட் டயர் அந்த அளவுக்கு எனக்கு நம்பும்படியே இல்லைங்க. ஸோ அதுதான் இதில் ஒரு மெயின் டிராபேக். அண்ட் இந்த டயர் சைஸ் என்னை கேட்டால் இதுவே கொஞ்சம் சின்ன சைஸ் தான், பட் இதை கம்பேர் பண்ணியில் இது உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுங்க. எல்லாம் இதில் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் ஒன்று மட்டும் கேர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வண்டி போங்க, மைலேஜ் மட்டும் வேணும்னா. அண்ட் மைலேஜெல்லாம் எனக்கு பெருசாக பிரச்சனையே இல்லைன்னா இந்த வண்டி போகலாங்க. டூரிங்க்கு ஒரு பக்காவான வண்டி, க்ரூசிங் ஸ்பீட் 100-110 க்ரூஸ் பண்ணலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து BS6 வந்து ரெண்டு வண்டியிலுமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த BS6 அந்த ரைடர் வீலே சொல்லியிருப்பேன், 200 பிரேக்ஸ் வந்து ஏபிஎஸ் கட் பண்ணி விட்டுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. நச்சு இனிஷியல் பைட் அண்ட் ஸ்டாப்பிங் பவர் வேறு லெவலில் இருக்குது. பட் 160 இது வந்து அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அந்த பிரேக்ஸும் டெலஸ்கோபிக் ஃபோக் மட்டும்தான் எனக்கு 160 ஒரு மெயின் ட்ராபேக்கு. அண்ட் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதில் வந்து கிக்கர் கொடுத்துருக்காங்க. அப்படியே மூவ் பண்ணிட்டு வரணும் கேமராவை, சரியா? இதில் வந்து கிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட். அதாவது பேட்டரி ஸ்டார்ட் ஆகாத பட்சத்துக்கு இந்த கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு என்ன ஒரு இதுனா
கிக் பண்ற அவசியமே உங்களுக்கு வராது. ஏன்னா வந்து இதுல வந்து டிடிஎஸ்ஐ செட்டப் கொடுத்துருக்காங்க. டிடிஎஸ்ஐனா டிஜிட்டல் ட்வின் ஸ்பார்க், இதுல டிடிஎஸ்ஐ தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா இதுல வந்து டிடிஎஸ்ஐனா டிஜிட்டல் ட்ரிபிள் ஸ்பார்க், அதாவது ஸ்பார்க் பிளக் வந்து இதுல ரெண்டுன்னு ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதோட பவருக்கு 17.2 PS பவருக்கு வந்து இந்த ரெண்டு ஸ்பார்க் பிளக்கே போதுமானது. இதுவே நல்லா த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். அண்ட் அதுவும் இல்லாம செல்ஃப் ஸ்டார்ட்ல ஜஸ்ட் ஒரே ப்ரெஸ்ல எடுத்துருங்க. அண்ட் இதுவுமே டிஜிட்டல் ட்ரிபிள் ஸ்பார்க். ஸோ பேட்டரி பிரச்சனையானா மட்டுமே ஸ்டார்ட் ஆகாது, தவிர்த்து பேட்டரி பக்காவே இருந்தால் ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் எடுத்துருங்க. மற்றபடி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் ஃபாக் லைட்டெல்லாம் மாட்டாத பட்சத்துக்கு பேட்டரி உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் போகாது. அண்ட் மொபைல் ஹோல்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். மொபைல் ஹோல்டர் வந்து நான் வந்து வண்டி ஓடும்போது மட்டும்தான் ஆன் பண்ணுவேன், தவிர்த்து சும்மாலாம் மொபைல் ஹோல்டர் ஆன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஸோ அந்த பட்சத்துக்கு பேட்டரி அவ்வளோ சீக்கிரம் போகாதுங்க. ஸோ வேற எதுவும் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் இல்லாமல் வண்டி ஸ்டாக்காக வச்சு ஓட்டினீங்கன்னா பேட்டரியெல்லாம் அந்தளவுக்கு ஈஸியாக போகாது. அண்ட் அப்படியே பேட்டரி டவுன் ஆனாங்க கூட நீங்கள் சார்ஜ் பண்ணி ஓட்டிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இதோட இன்ஜின் செட்டப் வந்து லிக்விட் கூல்டு செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோர் ஸ்டோக் ஃபோர் வால்வ். அண்ட் ரெண்டுலேயுமே இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நிறைய வண்டியில் சண்டர்ஸ்டாண்ட் கொடுக்க மாட்டேறாங்க 200 cc அபோவெல்லாம். ஸோ சண்டர்ஸ்டாண்ட் கொடுக்காத பட்சத்துக்கு பேலாக் நீங்கள் தனியாக 2500 தனியாக காசு கொடுத்து வாங்கினுங்க. இதில் ரெண்டுலேயுமே சண்டர்ஸ்டாண்ட் இருக்குங்காட்டி செயின் லூப் செயின் கிளீன்லாம் ஈஸியாக நீங்கள் வீட்லேயே பண்ணிக்கலாம் அழகாக சண்டர்ஸ்டாண்ட் போட்டு. அண்டு நம்ம B6ல ஒரு சின்ன அப்டேட் எதிர்பார்த்தேங்க, இண்டிகேட்டர்ஸ்லாம் மாற்றி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இண்டிகேட்டர் வந்து சேம் அப்படியே BS4ல என்ன இருக்குதோ அப்படியே கொடுத்துருக்காங்க. BS6ல என்ன ஒரே ஒரு சேஞ்சுனா அந்த கேட்டலிட்டிக் ரெண்டு சேஞ்சுங்க, கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அண்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால த்ராட்டில் ரெஸ்பான்ஸு சீரியஸாக சூப்பராக இருக்குங்க. த்ராட்டில் எந்த விதமான லேக்கும் கிடையாது. பட் வண்டியோட பவர் கம்மி பண்ணிக்கிறாங்கன்னு, அதாவது பவர்னா சேம் பவர் தாங்க, சேம் பவர் ஃபிகர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வண்டி வந்து அந்தளவுக்கு டாப் அண்ட் போக மாட்டேங்க நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அந்த வண்டி ஓட்டி பார்க்கல எனக்கு அந்த மாதிரி தெரியலைங்க. கண்டிப்பாக இன்னொரு வாட்டி மீட்டர் ஓடுற வண்டி கிடச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். இன்னொன்று விஷயம் என்னன்னா, டேங்க் வந்து ரெண்டுமே 12 liters கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோட மைலேஜ் வந்து ஒரு 14 விசிட்டிங் வைங்களேன். அப்போ எத்தனை 480 km அரௌண்டு 480 km எடுக்கலாங்க குறைஞ்சபட்சம். நான் சொல்கிறேன் அதிகபட்சம் எடுக்கிறீங்கன்னா 500+ எடுக்கலாம் இந்த வண்டியில் மைலேஜ் டேங்க் ரேஞ்ச். அண்ட் இதில் வந்து 12 liters கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டேங்க் ஃபுல் பண்ணிங்கன்னா சேம் 12 liters முன்னே 35 mileage. ஹைவேல வந்து 35 போட்டிங்கன்னா ஏறக்குறைய ஒரு சிட்டி ப்ளஸ் ஹைவே ஓட்டிங்கன்னா 32 கிடைக்கும். ஸோ 30 கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 320 அண்ட் ஒரு 64 384 கிட்டத்தட்ட இதில் ஒரு 380 km எடுக்கலாங்க. இதில் வந்து 480 இதில் வந்து 380 எடுக்கலாம். ஸோ அப்போ பார்த்துங்க, இதில் டேங்கை ஃபுல் பண்ணிங்கன்னா 380 இதில் 480 இதை விட வந்து 100 km எச்சா போகலாம். அதாவது குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே போனீங்கன்னா 120 km எச்சா போகலாம் மைலேஜ். ஸோ மைலேஜ் மட்டும்தான் அங்கே ட்ராபேக். மற்றபடி இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து அதிகமாக டூரிங் போவேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நான் 200 எடுக்க சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ என்னோட பர்பஸ்க்கு நான் அதிகமாகலாம் போக மாட்டேன். நான் ஆக்சுவலாக அந்த பர்பஸ்க்கு தான் எடுத்தது, ஜஸ்ட்டு டெய்லி கம்யூனிட்டிங் போகிற மாதிரி தான் நான் எடுத்தது. ஸோ அதனால தான் 160 எடுத்தேன். இல்லைன்னா கண்டிப்பாக நான் 200 ப்ரிஃபர் பண்ணியிருப்பேன். நான் எடுக்கையில் அந்த வண்டி வந்து 80,000. ஸோ 80,000 நான் தாராளமாக 200 எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் என்ன ஒரு 20,000 ப்ளஸ் ஓடி இருக்கும் 200 எடுத்துருந்தான். அந்த சீட் கம்ஃபர்ட் வந்து ரைடு சீட் வந்து நல்லா பக்காவாக இருக்கும். அண்ட் பில்லியன் சீட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. ரெண்டு வண்டியிலுமே ரொம்ப தூரமெல்லாம் உட்காந்து போக முடியாது. அண்ட் ரைடர் சீட்டுமே நல்லா ப்ராடாக இருக்குது, நல்லா தள்ளி உட்காந்து ஓட்டிக்கலாம். அண்ட் சீட் குஷனிங் வந்து அந்தளவுக்கு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்பான் சீட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கான்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 160 டயர் சைஸ் அண்டு ஃப்ரண்ட் ஃபோக்கு இது ரெண்டு தாங்க சொல்லுவேன் கான்ஸ்னு சொல்லிட்டு. நான் வேற எது கான்ஸ்னு சொல்லவே மாட்டேன். அண்ட் இன்னொரு கான்ஸ் நான் சொல்லியே ரெண்டு அல்ல பஜாஜ் பைக்ஸ்க்கு எல்லாமே ஒரு காமனான விஷயம் என்னன்னா ஃபியூல் கேஜ் வந்து கரெக்டாக காட்டாது. 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுக்கிறேன் வண்டிக்கு, ஆனால் ஒரு பாயிண்ட் கூட காட்டல. அண்ட் இதே மாதிரி தாங்க இந்த வண்டியில் அப்படி தான், ஒரு 500 ரூபாய்க்கு கிடச்சா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காட்டும், அப்புறம் மாறி மாறி காட்டுங்க. ஸோ அந்த ஃபியூல் கேஜ் ஒன்றும் பிரச்சனை. அண்ட் இந்த வண்டியில் நான் குறைன்னு சொல்கிறேன், ஒரே ஒரு குறைனா BS6ல டியூவல் சேனல் ஏபிஎஸ் விட்டுருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் மட்டும் விட்டு தான் வண்டி தரம்னு சொல்லிப்பேன். டியூவல் சேனல் ஏபிஎஸ் அண்ட் இந்த டெலஸ்கோபிக் ஃபோக் ஒன்று திக்கா. அண்ட் டயர் சைஸ் வந்து இதில் ஒரு 10 சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதில் ஒரு 20 சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா பஜாஜ் வேற லெவல்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த வண்டி எடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க. லவ் யூ கைஸ், பாய்.